டொயோட்டா ஹைலக்ஸ் இந்த கார் 1976ல் குளோபல் லான்ச் பண்ணாங்க. என்னடா அந்த பழைய காரை பற்றியாக பேச போகிறோன்னா கண்டிப்பாக இல்லை, என்னோடய 8th ஜென்ரேஷன் இந்தியா லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ லாங் கேப்க்கு அப்புறம் இந்தியா லான்ச் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப் ட்ரக் செக்மெண்ட்டில் இந்தியாவில் எந்த காரும் லான்ச் ஆனதில்லை. ஆனால் போன வருஷம் இசூஸ் அவங்கள டிமேக்ஸை லான்ச் பண்ணதால் இந்த காருக்கு காம்படிஷனே இல்லாமல் இருந்தது. இந்த காருக்கு காம்படிட்டராக இருக்கணும்னு டொயோட்டா இப்போ அவங்களோட ஹைலக்ஸை லான்ச் பண்ணுறாங்க. இந்த கார் ஒரு ஃபார்ச்சுனரோட ரிசம்பிளன்ஸில் இருக்க ஒரு பிக்கப் ட்ரக் மாடல். இந்த காருக்கு ஃபார்ச்சுனரோட அதே போல்ட்னஸ் அண்ட் ரகட்னஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இன்ஜின் ஹூட், பெரிய பம்பர், பெரிய லோவர் கார்ட், அதை சுற்றி நிறைய குரோம் ஃபினிஷ் கொடுத்து நல்லா மாடர்னான லுக்கை கொடுத்துருக்காங்க. இதனோட லைட்டிங்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ், ரியர் லைட் கூட, அதாவது ரியர் இண்டிகேட்டர்ஸ் கூட எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. டொயோட்டா இவங்களோட ஃபார்ச்சுனரில் யூஸ் பண்ணாதே 18-inch அலாய்வில் தான் இந்த காருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதனோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, ஒரு மேசிவான 2.8 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின், மேனுவல் ஆட்டோன்ட்டு ரெண்டு டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. மேனுவலில் 204 HP 420 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே ஆட்டோமேட்டிக் எடுத்தோம்னா டார்க் கன்வெர்டர் யூஸ் பண்ணுறதால 204 HP 500 Nm ஆஃப் டார்க்காக இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இது கொஞ்சம் மேசிவான இன்ஜின்றதால இதனோட ஃபியூல் கன்சப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி பவர் அக்கௌண்ட் ரெண்டு மோட் கொடுக்குறாங்க. அடுத்து இதனோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். இதில் ஒரு 8-inch டேப்லெட் ஸ்டைல் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இதை ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்பன் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. இந்தியன் கிளைமேட்டை கன்சிடர் பண்ணி இந்த காருக்கு டூவல் ஜோன் ஆட்டோ ஏசி கொடுக்குறாங்க. இதில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இந்த சிஸ்டம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார்ச்சுனரில் யூஸ் பண்ணுறாதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் அண்ட் ஸ்டேரிங் வீல் தான் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு நார்மலான ஸ்டேரிங்காக இல்லாமல் வேரியபிள் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேரிங்காக இருக்குது. அதாவது கார் ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது ஸ்டேரிங் லைட்டராகவும், இதே ஹை ஸ்பீடில் போகும்போது ஸ்டேரிங் ஹெவியராகவும் இருக்க மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பேசிக்காக இது ஒரு பிக்கப் ட்ரக் மாடல்ன்றதால இது 4x4 பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணி எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃப் ரோடிங் போகும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இதுக்கு ஆக்டிவ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவாக ட்ராக்ஷனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஆட்டோ LSD, அதாவது ஆட்டோ லிமிட்டட் ஸ்லிப் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹில் கிளைம் அண்ட் டவுன் ஹில் அசிஸ்டன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் டயர் ஆங்கிள் மானிட்டர் கொடுக்கறதால இதனோட வீலோட பொசிஷனை மானிட்டர் பண்ணி இதனோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இதை டிஸ்பிளே பண்ணோம். எல்லா கார்லையும் ரியரில் பார்க்கிங் சென்சார் கொடுத்து பார்த்துருப்பீங்க. இதில் ஃப்ரண்ட்லேயும் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்கிறதால நல்லா டைட் சிட்டி கண்டிஷன்ஸ்லையும் இதை பார்க் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அப்ரோச் ஆங்கிளாக 29 டிகிரி, டிபாச் ஆங்கிளாக 26 டிகிரி, வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டியாக 700 mm கொடுக்கறதால இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு இது ரொம்ப சூட்டபுளான காரு. நம்ம இதை தயக்கமே இல்லாமல் எந்த ரோட்டில் வேணால் ஓட்டிட்டு போகலாம். இது ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கல்ன்றதால இதனோட லோடிங் கெப்பாசிட்டி பற்றி பேசிதான் ஆகணும். இது மேக்ஸிமம் லோடிங் கெப்பாசிட்டியாக 1000 kg, அதாவது 1 டன் கொடுத்துருக்காங்க. இது டெய்லி யூசேஜுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். டோவிங் கெப்பாசிட்டி, அதாவது இழுத்திறனா 3500 kg உள்ள ஒரு வெயிட்டையும் இது இழுக்கிற அளவு கெப்பாசிட்டி இருக்கான். சேஃப்டின்னு பார்த்தோம்னா இதுக்கு சேஃப்டியில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் 7 SRS ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததும் இல்லாமல் இதனோட ஏசியன் என்கேப் டெஸ்ட்டில் 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கேன். இந்த கார் ரெட்புல் நடத்தின ஒரு ஃபேமஸான ரேலி, டக்கார் ரேலி. இந்த ரேலியில் இந்த கார் 3 times கண்டினியூஸாக கப் வின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் IPVA இன்டர்நேஷ்னல் பிக்கப் ட்ரக் அவார்டையும் இந்த கார் வாங்கியிருக்கு. இதனோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 23 lakh ஆரம்பித்து 30 lakh வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுவே இதனோட காம்படிட்டரான இசூஸ் டிமேக்ஸ் பார்த்தீங்கன்னா 16 lakh ஆரம்பித்து 25 lakh முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் இந்த காரை பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.